அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சிஓஏ ப்ராக்டிக்கல் செஷனில் பார்ட் ஃபைவ் வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்ட் சிக்ஸ் பார்க்க போகிறோம். பார்ட் ஃபைவ் பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபைண்டிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் பை நேம். நேமை வச்சு ஒரு ஃபைலையோ அல்லது ஒரு ஃபோல்டரையோ நாம் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்றது தான் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுப்போம். இந்த கேன்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். எக்ஸல் வேர்டு எதுவாக இருந்தாலும் ஓகே தான். சரி, நான் எக்ஸல் ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஃபைண்டிங் எ ஃபைல் நேம் கொடுக்குறேன், ஃபைண்டிங் ஃபைல் அப்படின்னு கொடுத்துறேன் நமக்கு தெரியறதுக்காக. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், ஃபைண்ட் ஃபைல் அப்படின்றது கொடுக்குறேன். கொடுத்துட்டு பேக் வந்துடுறோம். இப்போ நீங்கள் விண்டோஸ் ஆர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும் அந்த எக்ஸ்ப்ளோரரு. ஃபைன் பண்ணுறதோட ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் எஃப். அது கொடுத்தா கரெக்டாக இந்த இடத்துல சர்ச் பாரில் போய் கர்சர் நின்றோம். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம எந்த ஃபைல் நேமை சர்ச் பண்ண போகிறோமோ அல்லது ஃபோல்டர் நேமை சர்ச் பண்ண போகிறோமோ அதை இங்கே டைப் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்ன எக்ஸல் ஃபைல் க்ரியேட் பண்ணோம், ஃபைண்டிங் எ ஃபைல், ஃபைண்டிங் ஃபைல் அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபைல் எங்கே இருக்குன்றத உங்கள் லொக்கேஷனோட காட்டிடும். டீலர் COA 2023 இந்த ஃபோல்டருக்குள்ளே ப்ராக்டிக்கல் எக்ஸ்பாண்டிங் கிளாஸிங் ஃபோல்டருக்குள்ளே வந்து அந்த ஃபைல் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு ஷோ ஆகும். இதுதான் வந்து ஃபைண்ட் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டர் தேடலாம். நம்ம ஃபோல்டர் சர்ச் பண்ணுவோம், ஃபைண்ட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல் வந்துச்சு. ஃபைண்ட் ஃபைல் அப்படின்றது எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்றதையும் காட்டிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபைண்டிங் எ ஃபைல் ஆர் ஃபோல்டர் பை நேம், நேமை யூஸ் பண்ணி எப்படி நம்ம சர்ச் பண்ணுறது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ராக்மெண்டிங் த டிஸ்க் யூஸிங் த டிஸ்க் டிஃப்ராக்மெண்டர். ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ராக்மெண்டர்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து 30 GB கெப்பாசிட்டியோட ஒரு ஹார்ட் டிஸ்க் நம்ம வச்சுருக்கோம் சிஸ்டமில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செக்டார் செக்டாராக இருக்கும். அப்படின்னா ஒரு ஒரு பார்ட்டாக இருக்கும் ஹார்ட் டிஸ்க்கு உள்ளே. நான் சொல்கிறது ஹார்ட் டிஸ்க்குள்ளே பார்ட்டு பார்ட்டாக இருக்கும், 30 பார்ட் இருக்கும். ஸோ நம்ம ஒரு ஃபைலை ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 GB டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட்டில் போய்ட்டு அந்த 2 GB டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அப்படியே நம்ம ஒர்க் பண்ணிடுவோம், ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஒர்க் பண்ணிடுறீங்கன்னா அடுத்தது ஏதோ ஒரு ஃபைலில் போடுறோம், இல்லை டேட்டா போடுறோம்னா அந்த ஸ்டோரேஜ் சேவ் பண்ணுற ஸ்டோரேஜ் வந்து வேறு வேறு பார்ட்டுக்கு வந்து அப்படியே ஸ்டோர் ஆகினே இருக்கும். கரெக்டாக ஒரு லைன் பை லைனாக ஸ்டோர் ஆகாது, அது ஒரு ரேண்டமாக ஒரு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகினு வரும். ஸோ இப்படி ஸ்டோர் ஆகும்போது நமக்கு வந்து கண்டினியூஸாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 GB சும்மா, இப்போ ஒரு 30 GB, ஒரு 15 GB 20 GB வரைக்கும் நம்ம வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். அப்படின்னும் போது வந்து இப்போ வந்து ஒரு ஒரு பார்ட்டில் சேவ் ஆகாமல் அங்கங்கே ஒரு ஒரு பார்ட்டில் வந்து சேவ் ஆகினிருக்குது. ஸோ இப்படி சேவ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ நாங்கள் அடுத்தடுத்த டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணும்போது வந்து நமக்கு இன்னும் ஒரு 10 GB காலியாக இருக்குதுன்னா, ஆனால் வந்து என்னென்னா நமக்கு லைனாக ஸ்டோர் ஆகலை, அங்கங்கே ஸ்டோர் ஆகிட்டனால வந்து சேவ் பண்ணுறதோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாகும். ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஃப்ராக்மெண்டேஷன். அதாவது என்ன பண்ணுவோம்னா, இந்த டிஃப்ராக்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, அங்கங்கே ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால சின்ன சின்ன கேப் இருக்கும்ல ஒரு ஒரு பார்ட்டுக்கும், அந்த பார்ட்லாம் வந்து மெர்ஜ் பண்ணி அந்த மொத்த டேட்டாவையும் வந்து ஒரே செக்டாரில் அல்லது அடுத்தடுத்த செக்டாரில் ஒன்றாக்கி ஸ்டோரேஜை ஒன்றாக்கிட்டு பேலன்ஸை ஃப்ரீ பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் தான் இந்த டிஃப்ராக்மெண்டேஷன். இதனால் பார்த்திங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ் பண்ணுறோம், ஆக்சஸ் பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம், சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும், ஃபைலை சீக்கிரமாக ஆக்சஸ் பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து டிஃப்ராக்மெண்டேஷன். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்ட்டில் போய்ட்டு இந்த சர்ச் பாரில் வந்து டிஃப்ராக்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும், அதுவே வந்துடும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா சிஸ்டம் டிரைவில் எத்தனை டிஸ்க் இருக்குது அப்படின்றத காட்டும். அதாவது வால்யூம், நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ அதனுடைய சி டி அப்படின்றது ரெண்டு காட்டுது. நம்ம எதை டிஃப்ராக்மெண்ட் பண்ண போகிறோமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆப்டிமைஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ரன் ஆகி வந்துடும். ஸோ இதுதான் டிஃப்ராக்மெண்டேஷன். இது மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மந்த்ஸும் வந்தடா நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் சிஸ்டமில். அடுத்தது கண்ட்ரோலிங் த ஸ்பீக்கர் வால்யூம். ஸோ இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இங்கே ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணதும் உங்களுக்கு வந்து ஓப்பன் வால்யூம் மிக்சர் அப்படின்றது இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸோட ஸ்பீக்கர் செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது காட்டும். ஸோ நம்ம ஸ்பீக்கரோட வால்யூம் எவ்வளோ வேணும் அப்படின்றத நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஸ்பீக்கரோட கண்ட்ரோல் பண்ணுறது.
ஸோ சவுண்டு இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம் இந்த மாதிரிலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் அண்ட் சேவிங் அண்ட் ஆடியோ ஃபைல். ஸோ இதுக்கு வந்து நம்ம சிஸ்டமில் வந்து கண்டிப்பாக வந்து மைக் இருக்கணும். மைக் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த எக்ஸசைஸ் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அது ஒன்றும் இல்லை, அது எப்படின்றத நான் சொல்லி காட்டுறேன். ஜஸ்ட் என்கிட்ட மைக் இல்லை, வாய்ஸ் ரெக்கார்டர். சர்ச்சில் போய்ட்டு வாய்ஸ் ரெக்கார்டர்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் வந்துடும். மைக் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ப்ளூ கலரில் எனேபிள் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். தென் வந்து போதும் அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் வேணுமோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷன் சேவ் ஆகிடும். அதுதான் வந்து ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணுறது ஆடியோ ஃபைல். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனெக்டிங் த பிரிண்டர் டு த பிசி. ஸோ ஒரு பிரிண்டர்ன்றது ஒரு அவுட்புட் டிவைஸ். நம்ம ஏற்கனவே இன்புட் அவுட்புட் டிவைஸில் ப்ரீவியஸ் ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்துருப்போம். ஸோ வந்து பிரிண்டர் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ். ஸோ அது எப்படி வந்து நம்ம சிஸ்டத்துக்குள்ளே கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு பிரிண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் விஷயம். இப்போ பிரிண்டர் மட்டும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த பிரிண்டரோட சாஃப்ட்வேர் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு தான், இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த பிரிண்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ என்கிட்ட ஒரு பிரிண்டர் சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை நான் டபுள் கிளிக் பண்ணலாம் அல்லது ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தாலும் ஓப்பன் ஆகும். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான வழிமுறை இதெல்லாம். ஸோ டபுள் கிளிக் கொடுத்தாலும் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகும். நான் டபுள் கிளிக் கொடுத்துட்டேன். நான் இப்போ டபுள் கிளிக் கொடுத்துட்டேன். ஸோ எஸ்ஆர் நோக்கோங்க, எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு செலக்டட் லாங்குவேஜ். ஸோ நான் இங்கிலீஷ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ எஸ் கொடுங்க. அடுத்தது ஸ்டாண்டர்டாக கஸ்டமர்னு கேட்கும், எப்பவுமே ஸ்டாண்டர்ட் தான் கொடுக்கணும். ஸோ இன்ஸ்டால் ஆகுது. இப்போ கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, எல்லாம் இப்போ எந்த பண்ணுறா இருந்தாலும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்துனே இருங்க. லாஸ்ட்டாக ஃபினிஷன் வரும். அது கொடுத்தோம் அந்த பர்டிகுலர் பிரிண்டர் வந்து நம்ம சிஸ்டம்குள்ளே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி பிரிண்டர் இன்ஸ்டால் ஆகிதா இல்லையான்றது நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் மெனுவில் பிரிண்டர் அப்படின்னு டைப் பண்ணிங்களே உங்களுக்கு மேலே வந்துடும் பிரிண்டர் அண்ட் ஸ்கேனர் அப்படின்றது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எதுவும் பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ஸ்கேன் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுல அதில் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரதர் ஹெச்எல் அப்படின்ற ஒரு பிரிண்டரை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணது. ஸோ அதை காட்டுது, உங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் பிரிண்ட் கொடுக்குற இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கண்ட்ரோல் பி தான் வந்து பிரிண்ட் கொடுக்கறதுக்கான ஷார்ட்கட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு அந்த பிரிண்டர் நேம் காட்டும். ஸோ அப்போ அது மூலமா நம்ம தெரிஞ்சிக்கலாம் நம்ம சிஸ்டமில் அந்த பிரிண்டர் இன்ஸ்டால் ஆகிவிட்டது என்று. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுனா இருந்தால் கேளுங்கள். பட்டதாரி பயலுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.